ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி 10th இயல் 1 இருக்கக்கூடிய உரைநடை உலகம், தமிழ் சொல் வளம். இதை முழுமையா மனவரைபடம் மூலமா பார்க்க போறோம். ஏன்னா மனவரைபடம் மூலமாக, அதாவது மைண்ட் மேப் மூலமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எளிமையா புரியும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு முழுமையா மைண்ட் மேப் மூலமாவே இதை தயாரிச்சு சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். வாங்க நுழையும் என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண்ல கேட்கலாம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். ஏன்னா கால வெள்ளத்துல நிறைய மொழிகள் அழிந்து விட்டது, நமக்கே தெரியும். அதுல தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி நம்ம தமிழ் மொழி. என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பு இயல்புகளை கொண்டு இன்றும் இலங்கி செந்தமிழ் மொழியாக இருக்கின்றது நம்ம தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கின்றது இந்த தமிழ் சொல் வளம். அதை பத்தி தான் ஒன்னா பார்க்க போறோம். ஒவ்வொரு பகுதியா மனவரைபடம் மூலமாக நம்ம என்ன செஞ்சிடலாம் பாத்திரலாம். வாங்க முதல்ல பாருங்க, தாவரத்தினுடைய அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தாவரத்தினுடைய அடிப்பகுதியை பாருங்க, அதாவது அடிவகை, தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு அல்லது தட்டை, களி, களை, அடி, இப்படி பகுதியா பிரிச்சிருக்கிறாங்க நமக்கு. அதாவது பாருங்க, அதாவது நெல் கேழ்விறகு இதனுடைய அடிப்பகுதியை தாள் அப்படின்னு சொல்றாங்க. நெல் கேழ்விறகு இதனுடைய அடிப்பகுதியை தாள்னு சொல்றாங்க. கீரை வாழை இதனுடைய அடிப்பகுதியை தண்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெட்டி மிளகாய் இதனுடைய அடிப்பகுதி கோல் அப்படின்னு சொல்றாங்க. குத்துச்செடி புதர் செடி இதனுடைய அடிப்பகுதி வந்து தூர். கம்பு சோளம் இதனுடைய அடிப்பகுதி வந்து தட்டு அல்லது தட்டை. கரும்பினுடைய அடிப்பகுதிய களி என்றும் மூங்கிலினுடைய அடிப்பகுதிய களை என்றும் புளி வேம்பு, அதாவது புளிய மரம் வேப்ப மரம் இருக்குல்ல, இதனுடைய அடிப்பகுதிய அடி என்றே அழைக்கின்றனர். உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைண்ட் மேப் மூலமா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் மைண்ட் மேப்பை தயாரிச்சு வச்சிருக்கேன். மறுபடியும் சொல்லிடுறேன், அதாவது நெல் கேழ்விறகு இதனுடைய அடிப்பகுதியை தாள் என்றும், கீரை வாழை இதனுடைய அடிப்பகுதியை தண்டு என்றும், நெட்டி மிளகாய் இதனுடைய அடிப்பகுதியை கோல் என்றும், குத்துச்செடி புதர் செடி இதனுடைய அடிப்பகுதியை தூர் என்றும், கம்பு சோளம் இதனுடைய அடிப்பகுதியை தட்டு இல்லைனா தட்டை என்று அழைக்கின்றனர். கரும்பினுடைய அடிப்பகுதியை களி என்றும், மூங்கிலினுடைய அடிப்பகுதியை களை என்றும், புளிய மரம் வேப்ப மரம் இதனுடைய அடிப்பகுதியை அடி என்றும் நினைச்சாங்க அழைக்கிறாங்க. அடுத்த பகுதி பேரலாம். அடுத்து கிளை பிரிவுகள். கிளை பிரிவுகள் என்னான்னு பாருங்க, அதாவது கிளை பிரிவுகள் நிறைய ஒரு 7 பகுதியாக பிரிச்சிருந்திருக்கிறாங்க. என்னன்னு பாருங்க, அதாவது அடிமரம் நம்மளுக்கு தெரியும், இதுதான் அடிமரம். இந்த அடிமரத்திலிருந்து பிரியும் அந்த கிளைக்கு பேர் தான் கவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க ரெண்டு கொப்பு பிரியுதா, அதுதான் பாத்துக்கோங்க. அடிமரத்திலிருந்து பிரியும் அந்த பிரிவுக்கு பேரு தான் கவை. அதுக்கடுத்து அந்த கவையினுடைய பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு. அடிமரத்திலிருந்து பிரியும் பிரிவுக்கு பேரு கவை என்றும், அடுத்து கவையிலிருந்து பிரியும் பிரிவு அது என்னதுன்னா கொம்பு அல்லது கொப்பு. அடுத்து கொம்பின் பிரிவு தான் என்னதுன்னா கிளை. கொம்பின் பிரிவு தான் என்னது? கிளை. அடுத்து கிளையின் பிரிவு சினை. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சி. குச்சியினுடைய பிரிவு இனுக்கு. சரியா? இந்த மாதிரிதான் என்ன செய்யணும், பிரிச்சு படிக்கணும். முதல்ல சொல்லிடுறேன், கிளை பிரிவுகள் என்னன்னு பாருங்க, அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளைக்கு பேரு தான் கவை. நல்ல தண்டி கட்டையா இருக்கும், அதுக்கு பேர் என்னது? கவை. அந்த கவையிலிருந்து பிரியக்கூடிய பகுதிக்கு பேரு கொம்பு அல்லது கொப்பு நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? அதுக்கடுத்து பாருங்க, அந்த கொம்பிலிருந்து பிரியக்கூடிய பகுதிக்கு பேரு தான் கிளை அப்படின்னு சொல்லுவோம், மரக்கிளைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சரி, அடுத்து கிளையிலிருந்து பிரியக்கூடிய பகுதிக்கு பேரு சினை என்றும், சினையிலிருந்து பிரியக்கூடிய பகுதிக்கு பேரு போத்து என்றும், போத்திலிருந்து பிரியக்கூடிய பகுதிக்கு பேரு குச்சி என்றும், குச்சியிலிருந்து பிரியக்கூடிய பகுதிக்கு பேரு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கிளை பிரிவுகள். சரியா? இதை அப்படியே நம்ம படிச்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து பாத்திரலாம், காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தினுடைய பகுதிக்கு வழங்கும் பெயர்கள், அதாவது தாவரத்தினுடைய பயிர்கள், அதாவது பயிர்கள் இல்ல, தாவரத்தினுடைய பகுதிகள் காய்ந்து விட்டது என்றால் அதற்கு என்ன பெயர்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. காய்ந்த குச்சி, அதாவது குச்சின்னு சொல்லுவோம்ல, காய்ந்த குச்சு குச்சி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சுள்ளி அப்படின்னு சொல்றாங்க.
காய்ந்த சிறு கிளை விறகு என்று அழைக்கப்படுகிறது. காய்ந்த சிறு கிளை வந்து என்னது? விறகு. காய்ந்த களி வெங்கலி அப்படின்னு சொல்றாங்க. காய்ந்த களியை வெங்கலி அப்படின்னு சொல்றாங்க. காய்ந்த கொம்பு கவை அடுத்து அடி. காய்ந்த கொம்பு கவை அடி இது என்னன்னு சொல்றாங்கன்னா கட்டை என்று அழைக்கின்றனர். மறுபடியும் சொல்றேன், காய்ந்த குச்சி வந்து சுள்ளி என்றும், காய்ந்த சிறு கிளை விறகு என்றும், காய்ந்த களி வெங்கலி என்றும், காய்ந்த கொம்பு கவை அடி இதை வந்து கட்டை என்றும் நினைச்சாங்க அழைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தாவரத்தின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். தாவரத்தினுடைய இலை வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னன்னு பாருங்க. அதாவது புளி வேம்பு இதனுடைய இலைய இலை என்றே அழைக்கின்றனர். புளி வேம்பு இதனுடைய இலைய இலைன்னு அழைக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, நெல்லு புல்லு, நெல்லு புல்லு இதனுடைய இலைய தாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. புளி வேம்பினுடைய இலைய அதாவது புளிய மரம் வேப்ப மரத்தினுடைய இலைய இலை என்றே அழைக்கின்றனர். நெல்லு புல்லு இதனுடைய இலைய தாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சோளம் கரும்பு இதனுடைய இலையை தோகை அப்படின்னு அழைக்கிறாங்க. சோளம் கரும்பு இதனுடைய இலைய தோகை என்று அழைக்கின்றனர். அடுத்து தென்னை பனை இதனுடைய இலைய ஓலை என்று அழைக்கின்றனர். அடுத்து பாருங்க, காய்ந்த இலையை சருகு அப்படின்னு அழைக்கிறாங்க. காய்ந்த இலை எனது அதாவது இந்த புளி வேம்பு இதனுடைய இலைகள் காய்ந்து விட்டது என்றால் அதனை சருகு என்று அழைப்பாங்க. சரியா, காய்ந்த இலைக்கு பேரு சருகு. காய்ந்த தாளும் தோகையும், தாளும் தோகையும் என்னது இங்க பாருங்க, நெல்லு புல்லு இத தாளுன்னு சொல்றோம், சோளம் கரும்பு இதனை தோகைன்னு சொல்றோம். அதாவது தாளும் தோகையும் அதாவது நெல்லு புல்லு சோளம் கரும்பு இதனுடைய இலை அதாவது தாள் தோகைன்னு சொல்றோம்ல அது எல்லாம் காய்ந்து போய்விட்டது என்றால் அதற்கு பேரு சண்டு. சரியா, அதாவது தாளும் தோகையும் காய்ந்து விட்டால் அதற்கு பேரு சண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ரெண்டே ரெண்டு தான். காய்ந்த இலைக்கு பேரு சருகு, காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அழைக்கிறாங்க. இதுதான் இலை வகையை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து பார்த்துடலாம், தாவரத்தினுடைய நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் என்னதெல்லாம் பாருங்க. அதாவது கொழுந்து வகை, நுனி பகுதி என்னன்னு சொல்லுவோம்னா கொழுந்துன்னு சொல்லுவோம் அப்படித்தானே. நெல்லு புல்லு இதனுடைய கொழுந்த துளிர் அல்லது தளிர் அப்படின்னு அழைக்கிறாங்க. நெல் புல் இதனுடைய கொழுந்த துளிர் அல்லது தளிர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. புளி வேம்பு இதனுடைய கொழுந்த முறி அல்லது கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க. புளி இன்னொன்னு வேம்பு இதனுடைய கொழுந்த எப்படி அழைக்கிறாங்க, முறி அல்லது கொழுந்து அப்படின்னு அழைக்கிறாங்க. சோளம் கரும்பு தென்னை பனை இதனினுடைய கொழுந்து வகைய குருத்து அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சோளம் கரும்பு தென்னை பனை இதனினுடைய கொழுந்து வகைய குருத்து அப்படின்னு அழைக்கிறாங்க. கரும்பினுடைய நுனி பகுதிய கொழுந்தாடை அப்படின்னு அழைக்கிறாங்க. கரும்பினுடைய நுனி பகுதி, கரும்பினுடைய நுனி பகுதியை எப்படி அழைக்கிறாங்க, கொழுந்தாடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு மதிப்பெண்ல கேட்கலாம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்து வந்து பூவினுடைய நிலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். பூவினுடைய நிலைகள் என்னதெல்லாம் பாருங்க. பூவினுடைய தோச்ச நிலை அதாவது பூ தோன்றுதுல அதுக்கு பேரு அரும்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரோட்ல கூட அரும்பு வாங்கலையோ அரும்பு அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு போவாங்க. அதாவது பூவினுடைய தோச்ச நிலை தான் என்னன்னா அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பூ விரிய தொடங்கும் நிலை அதாவது விரிய தொடங்கக்கூடிய நிலைக்கு பேரு போத்து. பூ விரிந்து விட்டது என்றால் அதாவது மலர்ந்து விட்டது என்றால் அதற்கு பேரு மலர் அல்லது அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பூவினுடைய தோச்ச நிலை அரும்பு, பூ விரிய தொடங்கும் நிலை போது. அடுத்து பாருங்க, பூவின் மலர்ந்த நிலை வந்து என்னதுன்னா மலர் அல்லது அலர். அடுத்து மரச்செடியில் இன்று அதாவது மரமாக இருக்கலாம் இல்ல செடியாக இருக்கலாம் அதிலிருந்து பூ கீழே விழுந்த நிலைய வி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. மரத்தில் இருந்தோ இல்லைன்னா செடியில் இருந்தோ பூ கீழே விழுந்து விட்டது என்றால் அதற்கு பேரு வி. சரியா, அடுத்து பூ வாடின நிலையை வந்து செம்மல் அப்படின்னு அழைக்கிறாங்க. பூ வாடின நிலையை வந்து என்னன்னு சொல்றாங்க, செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க. உங்களுக்கு இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்னொரு திருப்பு நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால ஒரு திருப்புக்கு ரெண்டு திருப்பு படிங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதனுடைய இரண்டாம் பாகம் அடுத்த வகுப்புல போடுறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். பாய்.